ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நான் இப்போ வந்து மிஷினில் எப்படி ஊசி மாட்டுறதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியம் ஊசி மாட்டுறது தாங்க. ஊசியை நீங்கள் சரியாக மாட்டலைன்னா நம்ம தைக்கவே முடியாது, அடிக்கடி நூல் அந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் இதை ரொம்ப கவனமாக கவனிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இதுதான் மிஷின் ஊசிங்க. நம்பர் 16 வாங்கியிருக்கேன். நம்பர் 16னா தான் நமக்கு வந்து ஜாக்கெட் துணி இதெல்லாம் தைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதிலே நம்பர் நிறைய கனமான பேண்ட்டு துணியெல்லாம் தைக்கணும்னா நம்பர் 18 வாங்கணும். 14 நம்பர் 14 இருக்குது. அது பனியன் கிளாத்தெல்லாம் தைக்கணும்னா நம்ம வாங்கணும். நான் வந்து நம்பர் 16 வாங்கியிருக்கேன். இப்போ இது எப்படி மாட்டுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த பக்கம் குழிவாக தெரியுது பாருங்கள். இந்த இடம் குழிவாக இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்க, ஒரு நேர் கோடு போட்டிருப்பாங்க ஊசியில். நேர் கோடு போட்டு குழிவு இருக்காது, அந்த குழிவு இருக்காது. இப்போ நம்ம இந்த குழிவான பகுதி தான் மிஷினில் இந்த உள்பக்கமாக ரைட் சைடு, நம்ம ரைட் சைடாக வரணும். இந்த குழிவான பகுதி அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மாட்டணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இருக்க பாருங்கள், இந்த ஸ்க்ரூ இதுக்குள்ளே தான் கொடுக்கணும். இந்த குழிவான பகுதி ரைட் சைடு வரணும். இதை லூஸ் பண்ணி மேலே ஏற்றுங்க. இங்கே வந்து ஊசி மாட்டுறதுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக ஊசி ஏறுற அளவுக்கு ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு இந்த குழிவான பகுதி பாருங்கள், இங்கேருந்து நம்ம நேராக மாட்டையில் நேராக உட்காந்து பார்க்கையில் கரெக்டாக இந்த இடம் நேராக இருக்கணும். இந்த பக்கம் குழிவானது இருக்கணும், இந்த பக்கம் கோடு உள்ளது இருக்கணும். இப்போ குழிவானது இப்படி இருக்குது. இப்படி கரெக்டாக மாட்டிட்டு இதை நீங்கள் டைட் பண்ணிடுங்க. கையில் மொதல் டைட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ மாட்டியாச்சு, ஊசியை மாட்டியாச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ லைட்டாக உள்ளே விட்டு பாருங்கள், எதில் டச் ஆகுதானே, இல்லை நேராக உள்ளே போகுது. இவ்வளோதான் மிஷினில் ஊசி மாட்டுறது. இந்த குழிவான பகுதி மறந்துடாதீங்க. கரெக்டாக இதை மாட்டினா தான் உங்களுக்கு நூல் அடிக்கடி அந்து போகாது. நூல் அடிக்கடி அந்து போச்சுன்னா நீங்கள் பார்க்குற முத வேலை ஊசியை கரெக்டாக மாட்டியிருக்கோமான்னு நம்ம பார்க்கணும். செக் பண்ணால் தான், ஊசி கரெக்டாக இருந்துச்சுன்னா நூல் அந்து போக சான்ஸே இல்லை. வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.